Good day, friends. Welcome to Just an Update. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் காரோ இல்லை ஒரு ஹைப்பர் கார் பற்றியோ கிடையாது. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சாதாரணமாக ரோட்டில் பார்க்கக்கூடிய லோட் கேரியிங் ட்ரக் கிடையாது. மாறாக மைனிங் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹெவி பேலோடை வந்து தாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிற ஒரு ட்ரக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீப்ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியினுடைய T284 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரக் மாடல். இது 282 சீரீஸ் ட்ரக்கனுடைய ஒரு சக்சஸர் மாடல். இது 284 மாடலில் வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்து ட்ரக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லீப்ஹேர் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் சுவிட்சர்லேண்ட் கோலாபரேட்டட் கம்பெனி. இது 20 நூற்றாண்டினுடைய துவக்கத்தில் ஆரம்பித்த ஒரு கம்பெனி. இது இந்த கம்பெனி துவங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹான்ஸ் லீபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கம்பெனி வந்து துவங்குறாரு. இந்த கம்பெனி ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் மைனிங் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தேவையான ஆக்சரிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி. இது அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹெவி லோட் கேரியிங் ட்ரக்ஸெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இந்த T284 அப்படிங்கிற இந்த மாடல் 2004 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரக்கில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேசிவான ஒரு ட்ரக். உலகத்தில் வச்சு மிகப்பெரிய ட்ரக்கில் வந்து இந்த பர்டிகுலர் ட்ரக்கும் வந்து ஒன்றுன்னு சொல்லலாம். ட்ரக்கினுடைய க்ரோஸ் வெயிட், அதாவது இது ஃபுல் கெப்பாசிட்டிக்கு லோடு எடுத்துட்டு செல்லும் பொழுது அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 667 tons கெப்பாசிட்டி. இந்த வண்டியினுடைய எம்டி வெயிட், அதாவது லோடெல்லாம் இல்லாமல் வெறும் எம்டியாக போகும்பொழுது வெயிட் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 400 tons சொல்லலாம். இந்த வண்டியை டிரைவ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து MTU 20V 4000 C22 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ஜின் தான் வந்து இந்த வண்டி வந்து டிரைவ் பண்ணிட்டு போகும். இன்ஜின் வந்து ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் வந்து ஒரு வி டைப் இன்ஜின். இந்த வி டைப் இன்ஜினில் 20 cylinders வந்து வி அலைன்மெண்ட்ல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சிலிண்டருமே பார்த்தீங்கன்னா 4.5 liter கெப்பாசிட்டி கொண்ட ஒரு சிலிண்டர் தான் வந்து இந்த இன்ஜினில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 95 liter கெப்பாசிட்டி கொண்ட ஒரு இன்ஜின் வந்து இந்த இன்ஜின். டோட்டலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 4000 horsepower. ஒரு ஹோண்டா சிட்டி கார் வந்து 120 horsepower ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா 4000 horsepower வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். மேக்ஸிமம் டார்க்காக வந்து 15,000 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த ட்ரக்கனுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64 km/h. இந்த ட்ரக்கனுடைய டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $5 million, கிட்டத்தட்ட 40 crore இந்திய ரூபாயின் மதிப்பு. இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு லைட் வெயிட் வெஹிக்கிள்ங்கிறாங்க. அதாவது இந்த ட்ரக்கினுடைய ப்ரீவியஸ் மாடல் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு லைட் வெயிட் ட்ரக். இது கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபியூவல் கெப்பாசிட்டியோட பார்த்தீங்கன்னா 150 liters per hour. இது வந்து மைல்டான லோடு எடுத்துகிட்டு போகக்கூடிய தருணத்தில் இவ்வளோ ஃபியூவல் கன்சம்ஷன் இருக்கும். அதுவும் ஹெவியாக மேக்ஸிமம் லோடு எடுத்துகிட்டு போகும்பொழுது இதனுடைய ஃபியூவல் கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 250 liters per hour வரைக்கும் கன்சியூம் பண்ணும். பர்டிகுலர் வெஹிக்கிள் வந்து அட்வான்ஸ்டு டிராக்ஷன் கண்ட்ரோல் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. மைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா பொதுவாக நிறையா மண்ணாக வந்து கூச்சிருப்பாங்க. அந்த டஸ்டியான ஒரு சாண்டியான ஏரியாவிலேயே ஓட்டுறதுக்கு வந்து கிரிப் நிறைய தேவைப்படும். வண்டி வந்து அந்த இடத்துல வந்து சரியக்கூடாது, இல்லை மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சிடக்கூடாது அதனுடைய வீல்ஸ்லாம். அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு டிராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய டயர் சைஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 3.5 meters வந்து அகலமாக இருக்கும். அதாவது 11.5 feet நீளத்தில் அகலமாக இருக்கக்கூடிய ஒரு மேசிவான டயர்ஸ் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டோட்டல் ட்ரக்கினுடைய டைமென்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய டோட்டல் லென்த் வந்து 15.69 meters, இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 9.68 meters, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8.29 meters. ஸோ இதான் வந்து இந்த ட்ரக்கினுடைய டைமென்ஷன்ஸ். இந்த லீப்ஹேர் T284 சீரீஸ் ஆஃப் ட்ரக்ஸ் தான் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் மைனிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரொம்பவே வந்து ப்ரிஃபர்டான ஒரு ட்ரக் மாடல்னு சொல்லலாம். இந்த ட்ரக்கை பீட் பண்ணுறதுக்கு வேறு எந்த ட்ரக்குமே கிடையாது. நான் இந்த வீடியோவில் லீப்ஹேர் T284 மாடல் ஆஃப் ட்ரக் பற்றின டீட்டெயில்ஸ் நிறையா தெரிவித்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால்
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.